அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் வேதியியல் ஆசிரியர் சுரேஷ்குமார். நம்ம இப்போ அலகு 8 இயர் மற்றும் வேதி சமநிலை, இதை வேதியியல் ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வகுப்பறைகளில் பாடங்களை நடத்தியிருக்கோம். இது எக்ஸாமுக்காக ரிவிஷன் பண்ணுறதுனால முக்கியமான குறிப்புகளை கொடுத்துட்டு வர போகிறேன். இதில் இந்த சயின்டிஸ்ட் பேர் வந்து கிளாடு லூயிஸ் பெர்தோலட் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வேதியியல் அறிஞர். இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, மீள் வேதி வினைகளை பற்றி ஆய்வு செஞ்சார். அதில் வேதி சமநிலை பற்றிய முக்கியமான கொள்கைகளை உருவாக்குனார். அப்படி உருவாக்கும் போது அதனுடைய வினை வழிமுறை இதை பற்றியும் ஆய்வு செஞ்சார். அடுத்தது இவர் நவீன பெயரிடும் வேதி பெயரிடும் முறைக்கும் முக்கிய பங்காற்றியுள்ளார். அடுத்தது குளோரினுடைய சலவை பண்பு முதல் முதல்ல இவர் தான் விளக்கினார். அதோட சோடியம் ஹைப்போக்ளோரைடுங்கிற சலவை தூளையும் சலவை பொருளையும் இவர் தான் உருவாக்கினார். இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக சமநிலைன்னு என்ன, இயற்பியல் சமநிலைன்னு, வேதி சமநிலைன்னு என்ன, நிறைதாக்க விதி, அப்புறம் சமநிலை மாறிலி கேபின்னு என்ன, சமநிலை மாறிலி கேசின்னு என்ன, அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு. அடுத்தது இந்த சமநிலை மாறிலியை வச்சுக்கிட்டு வினை வந்து எந்த அளவுக்கு நிகழும், அல்லது இதனுடைய இதை பற்றி பார்க்க போகிறோம். அதை எந்த திசையில் வினை நிகழும், இந்த மாதிரி அளவு இதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்தது வாண்ட் ஆஃப் சமன்பாட்டை வருவிக்கிறது, இதெல்லாம் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது 8.1 பாட அறிமுகம். இதில் ஒரு இப்போ உதாரணத்துக்கு வாழைப்பழம் இருக்குது, அது ஒரு காயாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து வீட்டில் பறித்து வச்சுருக்கும் போது வந்து கனிஞ்சு போயிடுது. அடுத்து சில்வர் இருக்குது, வெள்ளி பொருள் கொலுசு இதெல்லாம், அது காற்றில் படும்போது கருத்து போகுது. இரும்பு வந்து காற்றில் நாள்பட துருப்பிடிச்சு போகுது. இதெல்லாம் இயற்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், வேதி மாற்றங்கள் இதெல்லாம். சரி, இது இயல்பாக நடக்கூடியது. ஆனால் துருப்பிடித்த இரும்பானது திரும்பவும் பழையபடி தூய இரும்பாக மாற முடியுமானா, இயல்பில் அது முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திசையில் நடக்கக்கூடிய வினைகள், இது சாதாரண வேதி வினைகள். அடுத்தது மீள் வினைகள் அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த ஒரு திசையில் நடக்கக்கூடிய வினைகளை மீளா வினைகள்னு சொல்லிடுவோம். இது இரிவர்சிபிள் ப்ராசஸ்னும். இப்போ மீளும் வினைகள், அதாவது இரண்டு பக்கமும் நடக்கும். ஒரு வினை நடக்குது அப்படின்னா வினைப்படு பொருள்லேருந்து விளைபொருள் கிடைக்கும். திரும்ப இது வந்து முன்னோக்கு வினை. திரும்ப வினை விளைபொருள்லேருந்து பழையபடி வினைப்படு பொருளே கிடைக்கும். இது பின்னோக்கு வினை. இந்த முன்னோக்கு வினை பின்னோக்கு வினை இரண்டும் இருந்தால் அதுக்கு பேர் மீள் வினைன்னு பேர். இப்போ உதாரணத்துக்கு நம்ம உடலில் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் இருக்குது, நுரையீரலில் ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறோம், அது சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் நுரையீரலுக்கு வருது, ஹீமோக்ளோபினோட ஆக்சிஜன் சேர்ந்து ஆக்சி ஹீமோக்ளோபினாக மாறுது. நுரையீரலில் ஒரே சமயத்தில் ஆக்சிஜனுக்கும் வெறும் ஹீமோக்ளோபின் இருக்கும், ஆக்சி ஹீமோக்ளோபின் இருக்கும். ஆக்சிஜனானது ஹீமோக்ளோபினோட சேர்ந்து ஆக்சி ஹீமோக்ளோபினாமகம் திரும்பவும் ஆக்சிஜனை வெளிவிட்டுட்டு, அதாவது ஆக்சி ஹீமோக்ளோபினானது ரத்தத்தில் எல்லா இடங்களுக்கும் போய் தேவையான இடங்களில் ஆக்சிஜனை சப்ளை பண்ணிவிட்டு கொடுத்துட்டு திரும்பவும் ஆக்சிஜனை கொடுக்கும்போது வெறும் ஹீமோக்ளோபினாக மாறிடும். இப்போ நுரையீரலில் பார்த்திங்கன்னா இந்த மூன்றுமே ஒரே நேரத்தில் இருக்கும். இதை நம்ம ஒரு சமநிலைத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது பார்க்குறது எல்லாமே ஜென்ரலாக தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இதை ஒரு திசையில் நடக்கக்கூடிய வினைகள், இருதிசை வினைகள், மீள் வினைகள்லாம் என்னென்னு சொன்னோம். இப்போ வேதி வினைகளில் வந்து பார்த்திங்கன்னா நேரத்தை பொறுத்து வினைப்படு பொருளுடைய செறிவு குறையுதுங்கிறாங்க. ஒரு வினை ஆரம்பிக்கும் போது வினைப்படு பொருளினுடைய செறிவு அதிகமாக இருக்கும், விளைபொருள் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிந்த பிறகு வினைப்படு பொருளானது வினை புரிந்து வினை விளைபொருளை தருகிறது. அப்படி தரும் பொழுது வினை விளைபொருளினுடைய செறிவு நேராக அதிகரிச்சிட்டே போகும். இப்படி அதிகரிச்சிட்டே போனால் இது வந்து முன்னோக்கு வினைமா. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு வினை விளைபொருள் இருந்து வினைப்படு பொருள் பழையபடி கிடைக்க ஆரம்பிக்கும். இது பின்னோக்கு வினைன்னு சொல்கிறோம். இது வந்து சமநிலைத்தன்மையை எப்போ வந்து இது நார்மலாகும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முன்னோக்கு வினை பின்னோக்கு வினை இரண்டும் சமநிலை அடையுதுன்னா அந்த அதுக்கு பேர் சமநிலை, ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வேதி வினைகளுடைய முக்கியமான கூறுகள் மூன்று இருக்குது. வினை நிகழ்வதற்கான ஒன்று, வினை நிகழ்வதற்கான சாத்தியக்கூறு. ரெண்டு, வினை வேகம்.
மூணு வினை நிகழும் அளவு. இதை வந்து நம்ம தெரிஞ்சிட்டோம்னா மீள் வினைகளை பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ ஒரு வினை எந்த அளவுக்கு நிகழும் அப்படிங்கிற சாத்தியக்கூறு நம்ம தெரிஞ்சுக்கிறது வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற தெர்மோடைனமிக்ஸ் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, ஒரு வேதிவினையினுடைய வினை வேகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேகவியல், வேதிவினை வேகவியல், அதாவது கைனடிக் கெமிஸ்ட்ரி மூலம் அந்த பாடத்தை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம 12வது வகுப்பில் 7வது பாடத்தில் இதை பார்க்கலாம். அடுத்தது, வினை நிகழக்கூடிய அளவுனை அளவினை வந்து சமநிலை மாறிலை கொண்டு நம்மளால் கேசி மதிப்பு கேபி மதிப்பு கொண்டு அறிய முடியாது. கேசி கேபின்னு என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். சமநிலையினுடைய வகைகள், அப்புறம் சமநிலை மாறிலினுடைய முக்கியத்துவம், அப்புறம் வெப்ப இயக்கவியல் சார்புகளோட எப்படி தொடர்பு கொண்டுள்ளது, இதெல்லாம் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இயல் மற்றும் வேதி சமநிலை, இயற்பியல் சமநிலை, வேதியியல் சமநிலைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த படத்தில் பார்க்குறோம், படம் 8.1 சமநிலைக்கான விளக்கப்படம். இதில் ஒரு சீசா ஒன்று இருக்குது. இதில் இரண்டு பேர் உட்காந்துட்டுருக்காங்க. சம எடையுள்ள இரண்டு பேர் அந்த ஃபல்க்ரம்னு சொல்லக்கூடிய மையப்புள்ளியிலிருந்து சம தூரத்தில் உட்காந்துருக்கும் பொழுது சமமான அளவு வெயிட்டுகள் இருக்கிறதுனால சமநிலையில் இருக்காங்க. மேலேயும் போகலை, கீழேயும் போகலை, அப்படியே நேராக உட்காந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த இதானது சமநிலையை அடைந்தது இந்த வினை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, இப்போ கயிறு இழுக்கிற போட்டி டக் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கயிறு இழுக்கிற போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மையத்தில் ஒரு கயிறு கட்டியிருக்கு, கீழே அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டிருப்பாங்க. சமமான அளவு ஆட்கள், சம பலம் கொண்ட ஆட்கள் சம எண்ணிக்கையில் இழுக்கும் பொழுது இந்த கயிறானது எந்த திசையில் போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த கயிறானது எங்கேயும் போகாமல் நடுவில் நேராக இருந்தால் இது சமநிலையே அடைந்தது, ஈக்விலிபிரியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது கயிறு இழுபறி விளையாட்டு மூலமும் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, இதில் முக்கியமானது முன்னோக்கு வினை பின்னோக்கு வினை இரண்டுமே எதிரெதிர் திசையில் நடக்குது. இப்போ சமநிலையில் இருக்கும்போது இதனுடைய வினையகமானது சமமாகுது. காலத்தை பொறுத்து மாறாமல் வினைப்புட பொருள் மற்றும் வினைவிளை பொருளினுடைய செறிவுகள் வந்து காலத்தை பொறுத்து மாறுறதில்லை. இது நிலையான தன்மையுடையது அல்ல, அதாவது ஸ்டாட்டிக் இல்லாமல் நிலையான தன்மையுடையது அல்ல, இயங்கு தன்மையுடையது, எப்பயுமே அப்படி ஒரே மாதிரி இருக்காது. ஈக்விலிபிரியத்தில், அதாவது முன்னோக்கு வினை பின்னோக்கு வினையினுடைய வேகம் ஒரே மாதிரி இருக்கும், மாறினாலும் அது ஈக்விலிபிரியத்தில் இருக்கும். இப்போ இரண்டு வினை வேகமும் முன்னோக்கு பின்னோக்கு வினை வேகமும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அடுத்தது 8.2.1 இயற் சமநிலை. இப்போ ஒரு அமைப்பானது காலத்தை பொறுத்து மாறாமல் வெவ்வேறு நிலைமைகளை உள்ளடக்கிய ஒரு பொருளினுடைய அளவானது காலத்தை பொறுத்து மாறாமல் இருந்துச்சுன்னா அந்த அமைப்பானது இயற்பியல் சமநிலையில் உள்ளதுன்னு அர்த்தம். இது வந்து அதாவது உணரத்தக்க இயற்பாற்றங்களுக்கு உட்படுவதில்லை, ரொம்ப முக்கியமான ஒரு இதுகளாக அது உட்படுறதில்லை. உணரத்தக்கனா ரொம்ப பெரிய அளவில் இயற்பியல் மாற்றங்களை உட்படுறதில்லை. இது நம்ம பின்வரும் நிலைமை மாற்றங்களை புரிந்து கொள்வதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். மூணு இயற்பியல் நிலை மாற்றங்கள் இருக்குது. நிலைமை மாற்றம் ஒன்று, திட திரவ சமநிலை, சாலிட் லிக்விட் ஈக்குவேஷன். சாலிட் லிக்விட் ஈக்குவேஷன் இல்லை, சாலிட் லிக்விட் ஈக்விலிபிரியம். அதாவது ஒரு மூடப்பட்ட ஒரு பாத்திரத்தில் பனிக்கட்டி உருகிறத நம்ம கருதணும்னா 273 கெல்வின் வெப்பநிலையில், அதாவது 0°C ஒரு மூடியை வச்சு ஒரு பாத்திரத்தில் பனிக்கட்டி வச்சிட்டோம்னா அது வந்து உருக ஆரம்பிக்கும். இதில் திட நிலைமையில் இருக்கிற பனிக்கட்டி திரவ நிலைமைக்கு போகும், திரும்பவும் திரவ நிலைமையில் இருக்கக்கூடிய நீரானது பனிக்கட்டியாக திட நிலைமைக்கு மாறும். இப்போ இரண்டு வினைகளினுடைய வேகமும் இரண்டும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கோம். ஒரு சமநிலையை அடைந்த பின்னர் இது காலத்தை பொறுத்து மாறாமல் இது பாட்டுக்கு நடந்துட்டுருக்கோம். இப்போ நீர் மூலக்கூறுகள் எண்ணிக்கையும் பனிக்கட்டியினுடைய மூலக்கூறுகள் எண்ணிக்கையும் சமமாக தான் இருக்குது. இரண்டினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு H2O தான். அடுத்தது, இதே H2O நீரான இதே தான். இப்போ H2O நீரானது ஒரு தெர்மோஃப்ளாஸ்க்கு மூடி வச்ச பாத்திரம்னா இந்த இடத்துல தெர்மோஃப்ளாஸ்கில் வச்சுருக்குறோம், அது வந்து உருகுது.
உருகி நீராக மாறுது, H2O லிக்விடாக மாறுது. இந்த H2O லிக்விடானது சிறுமுகம் உறைஞ்சி போய் பனிக்கட்டியாக மாறி பழைய இப்படி வருது. இப்போ 273 கெல்வின் வெப்பநிலை நிலைனா 0 டிகிரி செல்சியஸ் வெப்ப பரிமாற்றம் இல்லா குடுவையில் அப்படின்னா வெப்பநிலை உள்ளேயும் போகாது வெளியிலையும் வராது. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நீரினுடைய நிறையிலையும் பனிக்கட்டியினுடைய நிறையிலையும் எவ்வித மாற்றமும் ஏற்படுறதில்லை. சமநிலையில் பனிக்கட்டி உருகுதலின் வேகமும் நீர் உறைதலினுடைய வேகமும் சமமாக தான் இருக்கும். அடுத்து மேற்கண்ட சமநிலையில் ஒரு குறிப்பிட்ட வெப்ப அழுத்தத்தில் மட்டும்தான் இந்த சமநிலை இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வெப்பம் குறிப்பிட்ட அழுத்தத்தில் மட்டும்தான் இந்த சமநிலை இருக்கும். எல்லா வெப்ப அழுத்த நிலைகளிலும் இது சமமாக இருக்காது. இப்போ ஒரு பொருளினுடைய திட மற்றும் திரவ நிலைமைகளுக்கிடையே அந்த எந்த வெப்பநிலையில் அந்த சமநிலை காணப்படுதோ அந்த வெப்பநிலைக்கு பேர் தான் அப்பொருளினுடைய உருகுநிலை அல்லது உறைநிலை என்று பெயர். இப்போ திரவ ஆவி நிலை லிக்விட் வெப்பர் ஈக்விலிபிரியம் திரவ ஆவி சமநிலை. இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஒரு பனிக்கு இது திரவம் இருக்குது நீர், அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம். மூடி வச்ச பாத்திரத்தில் 373 கெல்வின்னா 100 டிகிரி செல்சியஸில் சூடு பண்ணிகிட்டு இருக்கோம். 1 டிகிரி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் ஒரு ஏடிஎம் அழுத்தத்தில் இருக்குது. அப்போ வெப்பப்படுத்தும் பொழுது ஆவியாகுது பனிக்கு நீரானது. திரும்பவும் சமநிலையை அடைந்த பிறகு நீரானது அது ஆவியானது திரும்பவும் நீராக மாறுது. இப்படி இது தொடர்ந்து சமநிலை நடந்து கொண்டே இருக்கும். H2O லிக்விடானது H2O கேஸ் ஆகுது. ஆவியேதலின் வேகம் சுருங்குதலின் வேகம் சமமாக இருக்குது. இப்போ இதே போல் ஆவியேதல்னா என்ன, சுருங்குதல்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். எந்த வெப்பநிலையில் அந்த திரவம் மற்றும் அந்த ஆவி நிலைமைகள் வந்து சமநிலையில் உள்ளதோ அந்த வெப்பநிலைக்கு பேர் தான் கொதிநிலை புள்ளி அல்லது சுருங்குதல் புள்ளி, அதாவது கொதிநிலை அல்லது சுருங்குதல் அப்படின்னு பேர். அடுத்தது திட ஆவி நிலைமை ஆவி சமநிலை சாலிட் வேப்பர் ஈக்விலிபிரியம். இப்போ இந்த இடத்துல திடப்பொருளை ஆவி நிலைமையும் வச்சுக்கிறோம். இப்போ திடப்பொருளை உதாரணத்துக்கு கற்பூரம் எடுத்துக்கிறோம். கற்பூரத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பற்ற வைக்கும் பொழுது அது எரிந்து திரவமாக மாறாமல் நேரடியாக வாயுவாக மாறுது. இதுக்கு பதங்கமாதல்னு சொல்லுவோம். இதை நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் செய்யும் பொழுது இப்போ அயோடின் எடுத்துருக்குறோம். அயோடின் வந்து ஒரு மூடிய பாத்திரத்தில் கண்ணாடி பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம். உள்ளே நடக்கக்கூடியது வெளியில் தெரியக்கூடிய டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறோம். ஆரம்பத்தில் இதை சூடு பண்ணுறோம். ஆரம்பத்தில் பதங்கம் அயோடின் ஆனது அப்படியே இருக்கும், திடப்பொருளாகவே இருக்கும். நேரம் ஆக ஆக ஊதா நிற ஆவி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நேராக அதிகமாகி அந்த பாத்திரம் முழுக்க ஊதா நிற ஆவி நிறைஞ்சிருக்கும். அப்புறம் திரும்பவும் நேராக ஆக அந்த ஊதா நிற ஆவியினுடைய அளவு செறிவு குறைஞ்சி திரும்பவும் திடப்பொருளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இது சமநிலை அடைகிற வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். சமநிலை அடைந்த பின்னர் இரண்டு வினைகளும் அயோடின் வந்து திரவமாக மாறுறதும் திரவமாக இருந்த அயோடின் அதை வாயுவாக மாறுறதும் வாயுவாக இருந்த அயோடின் திரும்ப திடப்பொருளாக மாறுறதும் சம வேகத்தில் நடக்கும். சமநிலை அடைஞ்சிருச்சுன்னா இதில் எந்த மாற்றமும் ஏற்படாமல் நிறச்சரிவில் அதே நிறச்சரிவு அப்படியே இருக்கும். எந்த அளவுக்கு டார்க்காக இருக்கோ அதே அளவில் இருக்கும். அயோடின் சாலிட் கிவ்ஸ் அயோடின் கேஸ். அதே போல் கற்பூரம் நம்ம பார்க்குறோம், கற்பூரம் சாலிட் கிவ்ஸ் கற்பூரம் கேஸ். அதே போல் அமோனியம் குளோரைடு சாலிட் கிவ்ஸ் அமோனியம் குளோரைடு கேஸ். மூலக்கூறு ஐப்பாடு ஒரே தான், ஒன்றே தான், ஆனால் இன்னும் இயற்பியல் நிலைமை மட்டும் மாறியதுனால அது இயற்பியல் சமநிலை அப்படிங்கிறோம். அடுத்தது 8.2.2 திடப்பொருள் அல்லது வாயுக்கள் திரவத்தில் கரைவதால் ஏற்படும் சமநிலை. இப்போ திடப்பொருள் இப்போ ஒரு திரவத்தில் திடப்பொருளை கரைச்சிட்டோம்னா என்னாகும்? இப்போ இதுக்கு உதாரணமாக நம்ம சர்க்கரை கரைசலை சொல்லலாம். சர்க்கரையை எடுத்துக்கிறோம், நீரில் கரைக்கிறோம், ஆரம்பத்தில் நல்லா கரையும். நேரம் ஆக ஆக சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சுட்டே போகும்போது ஒரு குறிப்பிட்ட நிலையில் சர்க்கரை கரையாமல் திடப்பொருளாகவே உள்ளேயே தங்கிடும், படிகமாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கரைசலுக்கு பேர் தெவிட்டிய கரைசல், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் பேர். இப்போ சர்க்கரை வந்து திட நிலைமையில் இருக்கிறதுக்கும்
அதே போல் சர்க்கரை கரைசல் நிலையில் கரைஞ்ச பிறகு சர்க்கரை நீரில் இருக்கும், அந்த கரைசல் நிலையில் இருக்கக்கூடிய சர்க்கரைக்கு இடையில் சமநிலை உருவாகுது. இப்போ இதில் இரண்டுலேயுமே சர்க்கரை வந்து அந்த மூலக்குறைப்படும் மாறுவதில்லை. இந்த செயல்முறையில் கரைபொருளினுடைய கரைதல் வேகமும் கரைபொருளினுடைய படிக்குமாதல் வேகமும் சமமாக இருக்குது. அடுத்து திரவத்தில் வாயு. இப்போ கொடுக்கப்பட்ட அழுத்தத்தில் ஒரு வாயுவானது, இப்போ திரவத்தில் வாயினோம், திரவத்தில் வாயுவை செலுத்தும் பொழுது வாயுவை அதை கரைக்கிறோம் அந்த திரவத்தில். அப்போ திரவத்தில் கரையக்கூடிய, அதாவது திரவத்தில் கரைந்துள்ள வாயு மூலக்கூறுகளுக்கும் வாயு நிலையிலேயே இருக்கக்கூடிய வாயு மூலக்கூறுகளுக்கும் இடையில் சமநிலை ஏற்படுது. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டால் கார்பன் டை ஆக்சைடு ஏற்றப்பட்ட குளிர்பானங்களை சொல்லலாம், கூல்ட்ரிங்க்ஸு. இதில் CO2 கேஸ் கிவ் CO2 கரைசல் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு கேஸாக இருக்குது. இது வந்து உள்ளே அந்த நீரில் கரைஞ்ச பிறகு கார்போனிக் அமிலமாக மாறுது, அதாவது கார்பன் டை ஆக்சைடு கேஸாக கேஸ் வந்து உள்ளே கரைஞ்சிடுது. இது கரைசல் நிலையில் இருக்குது. இப்போ வாயு நிலைமைக்கும் கரைசல் நிலைமைக்கும் இடையில் ஒரு சமநிலை இருக்குது. அடுத்தது 8.3 வேதி சமநிலை. இந்த இயற்பியல் சமநிலையை போலவே வேதியியல் சமநிலைகளும் சீராக அந்த சமநிலை அடையுது. இப்போ பொதுவாக ஒரு மீளுமினை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம், கருதுகிறோம் A+BQ C+D. இதில் மீளுமினைகளுக்கு இரண்டு பக்கம் ஏரோ மார்க் இருக்கணும் அம்புக்குறி. A+Bங்கிறது வினைபுடு பொருள், C+Dங்கிறது விளைபொருள். விளைபொருள் பக்கம் அம்புக்குறி இருந்துச்சுன்னா அது முன்னோக்கு வினை, அதுவே வினைபுடு பொருள் AB பக்கம் இருந்துச்சுன்னா அந்த அம்புக்குறிக்கு பேர் பின்னோக்கு வினை, அந்த வினை நிகழக்கூடிய திசைக்கு பேர் பின்னோக்கு வினைன்னு சொல்லலாம். துவக்கத்தில் பார்த்தோம்னா ஏபி வந்து அதிகமாக இருக்கும், அடுத்தது போக போக டைம் ஆக ஆக CD-னுடைய செறிவு அதிகமாகும். ஒரு சமநிலை அடைஞ்ச பின்னாடி திரும்பவும் ஏபியினுடைய அளவு அதிகமாகும், CD-னுடைய அளவு குறையும். இப்போ இரண்டு வேகமும் முன்னோக்கு வினை பின்னோக்கு வினையின் வேகமும் சமநிலை அடைந்த பின்னர் சமமாகுது. அடுத்தது எக்ஸ்எக்ஸில் நேரத்தையும் YH-ல வினை வேகத்தையும் நம்ம குறிக்கணும். கிராஃபில் குறிக்கும் பொழுது இப்போ ஆரம்பத்தில் வினைப்படு பொருள் எடுத்துருக்கோம், AB எடுத்துருக்குறோம் அப்படின்னா அதனுடைய முன்னோக்கு வினை வேகம் CD கிடைக்கிறது அதிகமாக கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட நிலையில் அந்த விளைபொருள் கிடைக்கிறது குறைஞ்சிட்டு அந்த விளைபொருள்லேருந்து திரும்ப வினைப்படு பொருள் கிடைக்க ஆரம்பிக்கும், அதாவது பின்னோக்கு வினை கிடைக்க பின்னோக்கு வினை நடக்க ஆரம்பிக்கும். CD-லேருந்து AB கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பின்னோக்கு வினையினுடைய வினை வேகம் அதிகமாகுது. இரண்டு புள்ளிகளும் இரண்டு கோடுகளும் சந்திக்க இடம் தான் இந்த இடத்துல சமநிலை அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது வந்து சமமான வினைவேகம். அடுத்து இன்னொரு கிராஃப், இதுலேயும் XH-ல நேரத்தையும் YH-ல செறிவையும் குறிக்கிறோம். வினைபடு பொருள் விளை பொருளினுடைய செறிவை குறிக்கிறோம். நேராக வினைபடு பொருளினுடைய செறிவு ஆரம்பத்தில் அதிகமாக இருக்கும், அப்புறம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அப்படி குறைய ஆரம்பிக்க அதே சமயத்தில் வினை விளை பொருளினுடைய செறிவு அதிகமாகுது. இரண்டும் ஒரு இடத்துல சந்திக்குது, ஆனால் அந்த இடத்துல வினை சமநிலைன்னு சொல்ல முடியாது. அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகும்போது ப்ளூ கலர் லைனு ஸ்ட்ரைட்டாக போக ஆரம்பிக்குது, அதே போல் ரெட் கலர் லைன் ஸ்ட்ரைட்டாக போக ஆரம்பிக்குது. இதுதான் அந்த இடத்துல தான் சமநிலைன்னு சொல்லலாம். இந்த சமநிலை செறிவில் எதுவும் மாற்றலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. சமநிலையில் வினைப்பட பொருள் வினை விளை பொருளினுடைய செறிவில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படிங்கிறாங்க சமநிலை அடைந்த பிறகு. அடுத்தது இது காலத்தை பொறுத்து முன்னோக்குணை மற்றும் பின்னோக்குணையின் விநியோகத்தில் ஏற்படும் மாற்றம், அதாவது சமநிலையை அடைகிறது. அடுத்து 8.4 சமநிலையின் இயங்குத்தன்மை. இப்போ ஒரு அடுக்குமாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டடத்தில் முதல் மற்றும் இரண்டாம் தளத்தில் மக்கள் வந்து சென்றுவரக்கூடிய நிலையை நம்ம பார்ப்போம். நம்ம இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.